ஹே வாட்ஸ் அப் கைஸ் சார்ஜட் ஹியர். ஸோ இன்னைக்கு ஒரு டியோ வர்சஸ் ஸ்குவாடு நானும் வசந்தும் போனது தான் பார்க்க போறீங்க. ஸோ கிளாக் டவர் இறங்கணும், வசந்த் பை வந்து அவரோட அட்ராசிட்டியை வந்து ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம கையில் ஷார்ட் கன், ஸோ நம்மளோட அட்ராசிட்டி நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஷார்ட் கன் வச்சுட்டு படி கேவலமாக இப்போலாம் விளாட முடியுமோ அப்போல்லாம் விளாட காட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து ஒருத்தனை நான் அடிக்கலை, அது அவர் அடித்தார். அந்த கில்லை வந்து நான் வந்து எடுத்து கொடுத்தேன். ஒரு கொஞ்சம் டேமேஜ் இமேஜ் ஏற்றிப்போமே அப்படின்ட்டு. அண்ட் இந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வசந்த் அடிச்சிட்டு ப்ரோ அடிச்சிட்டோம் ப்ரோ ஆமோ இல்லை ப்ரோ தயவு செய்து அடி ப்ரோ அப்படிங்கிற அளவுக்கு கெஞ்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதை இருப்போம் அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு. பட் தாம்சனில் இப்போ பார்த்தீங்கன்னா அளவெடு செஞ்ச மாதிரி ஒரு பீஸ் வருவான். ஸோ இவன் வந்து நம்ம தாம்சனில் அடி வாங்குறதுக்குன்னு தாம்சனில் வந்து ஹெட் விடுற மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் கனில் விழுவே மாட்டேன், ஷார்ட் கன் யூஸ் பண்ணவே வர மாட்டேங்குது. ஏன்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையானோ, அது ஆரம்பத்துலேருந்தே மொபைலில் விளாட்ற காலத்துலேருந்தே வந்து நம்மளுக்கு ஷார்ட் கன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இவனையும் வந்து ஒரு வழியாக போட்டு தெரியாச்சு. ஸோ போட்டு தான் ரெண்டு கில்லு வந்து கிளாக் டவர் எடுத்துருக்கிறோம். கிளாக் டவர் ரெண்டு கில் எடுத்துகிட்டு, ஸோ இதுக்கப்புறம் ஸ்னைப்பர் ஸோ சைடில் போடணும், அங்கே வந்து கார் நேரியர் கிடக்கும், இது M82P கிடக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படிக்காக மூவ் பண்ணுவோம். அப்புறம் எனிமையை தேடி பீக் வரைக்கும் வந்துட்டா ரைட் சைடு இன்னும் ரைட் சைடு இன்னும் கத்திட்டு இருக்காரு. அட்டை இருபுரம் வரம்புரம் அப்படின்ட்டு. ஸோ கார்னேடியும் M82P. ஸோ செம்மையான ஒரு ஹெட் கார்னேடியில் விடுவோம். பிகாஸ் பயோமெட்ரிக் ஸ்கோப்பு, அந்த பயோமெட்ரிக் ஸ்கோப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெட் வந்துடும். ஸோ பையன் சைடில் வந்துருவாங்க, நீங்கள் பிளந்துருவாங்க. சரி அந்த இது கரோனா உடைக்கலாம் ப்ரோ, வெயிட் பண்ணு ப்ரோ அப்படின்னா இவரு கரோனா போட்டு ரெண்டு குடுவால் போட்டுருவார். எனக்கு இருக்கிறதே 10 AMO தான், அது எல்லாத்தையும் நான் அதை உடைக்கிறதுக்கே பயன்படுத்தி தான் எனிமி எப்போ அடிக்கிறது அப்படின்ட்டு. இந்த கார்னேடியை ரீலோட் பண்ணுறதுக்குள்ளே எம்மா அது எவ்வளோ நேரம் ஆகுது ரீலோட் ஆகிறதுக்கு, எவ்வளோ கரகரகரகரன்ட்டு ஆரம்பிச்சிட்டு மாதிரி ரீலோட் ஆகுது. சரி நானும் இவங்க அடிக்கிற மாதிரி வசந்த் பாய் டவுன் பண்ணிட்டாங்க. என்னடா பண்ணுற பார்த்தா ரெண்டு பரவாயில்ல, ஒருத்தர் வந்து டவுன் ஆகிட்டான், ஒருத்தர் 150 கொடுத்துட்டான். ஸோ சந்தோஷமாக ஒரு அந்த முயல் மண்டக்காரனுக்கு 150 கொடுத்துட்டான். அவன் பையன் தான் நினைக்கிறான், அவனும் காலை காமிச்சிட்டான். அவன் மிஸ் பண்ணிட்டான் அப்போ தலைவர். இதெல்லாம் பதட்டம் தானே, ஸோ பக்கத்தில் ஒரு டீம் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு பதட்டம் தான். அவருக்கு என்ன பதட்டமோ. ஆனால் இவங்க டீம் வந்து செத்தது வந்து ஒரு பெரிய நல்லதாக போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ வெஸ்ட்டு தராங்களா, லெவல் 4 வெஸ்ட்டு தந்தாங்க, காலில் அடிச்சுனா அதனால் வந்து வெஸ்ட்டு டேமேஜ் ஆகலை. லெவல் 4 வெஸ்ட்டு அப்புறம் அந்த பாக்ஸில் போய் வச்சுக்கோங்க. ஆமோ என்ட்ட ஆமோவே இல்லைன்னு நினச்சிட்டு போய் என்ன ப்ரூவ் பண்ணுறதுட்டு வெறித்தனமே ஆமோ கொடுத்துட்டு போவாங்க. 68 AMO வேறு லெவலில் அன்றைக்கி ஸ்னைப்பர் தெரிக்க விடலான்ட்டு ரெண்டு M82P எடுத்துட்டேன். பயோமெட்ரிக் ஸ்கோப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, குளூவால் அடிக்க தெரிக்க விட்டுருவோம். அதுமாதிரி எவன் குளூவால் போட்டால் குளூவால் இருக்கவே கூடாது, ரெண்டே ஆமோட குளூவால் உடச்சரிச்சிடணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கேயிருந்து அடுத்து திரும்பி எங்கே இறங்கணுமோ அங்கேயே கிளம்பணும். ஏன்னா எனிமீஸ் பார்த்தீங்கன்னா 17 தான், 15 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த பக்கையும் வந்து போட்டு தெரியாச்சு. ஸோ இவனை வந்து நான் எப்படி போட்டுருவோம் அப்படின்னா வசந்த் பாய் அடிச்சிருப்பாரு. ஸோ அதனால் பாதி அடிச்சிருவாரு, பூரா அடிச்சிட்டோம் பூரா அடிச்சிட்டோம் ஓரளவு அடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சைட்லேருந்து நிறைய பேர் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. எனக்கு என்னடா அது யூயோம்ட்டு இந்த பக்கம் வேறு இருக்காங்க, எல்லா பக்கமும் இருக்காங்க. சார் சோழி முடிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அந்த கண்டென்ட் காலி அப்படின்னு நினச்சிட்டேன் ஒரு சைடு. ஏன்னா இப்போ பாருங்கள் ரெண்டு பவர் கொண்டு வந்துருவாங்க, கிட்டத்தட்ட வந்து 2 பாயிண்ட் கொண்டு வந்துருவாங்க. நான் குளூவால் போடுது, குளூவால் போடுறேன், உடச்சினே இருக்கேன் குளூவால் போட்டு உடச்சினே இருந்தேன். அங்கே ஆப்போசிட்லேருந்து வேறு எஸ்பிடியே நிறைய வச்சு அடிக்கிறான், எஸ்கேஎஸ்ஸாக எஸ்பிடியான்னு தெரியல, இன்னும் வச்சு வச்சு டம்மு டம்முன்னு அடிக்கிறான். பாதி கிட்டத்தட்ட ரெண்டு கொண்டு வந்துட்டான், ஒரு ஒரு செகண்ட் தான். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது ப்ரோ, வாபரோ டவர் ஏறிடுவோம், அவர் வழி கிடையாது டவர் ஏறிடுவோம். ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒரு ஸ்குவாட் இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு ஸ்குவாட் இருக்காங்க. மீன் ஸ்குவாடா இல்லை ஒரே டீமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. சரி ஏறிட்டு முடிவு பண்ணி சரசரட்டு மேலே ஏறிட்டோம் நல்ல வேலையாக. ஸோ மேலே ஏறினதுக்கப்புறம் தான் இப்போ பாருங்கள் திகிலான மூமெண்ட்லாம் இப்போ தான் பார்க்க போகிறீங்க. ஒருத்தன் கரானா இவனை நான் கரெக்டாக எய்ம் பண்ணி தான் அடிப்பேன், பட் ஆனால் அவன் மேலே உழுவே உழுவாது. பட் வசந்த் பாய் ஏதோ அடிச்சிட்டு லைட்டாக அடிச்சிடாருக்குள்ள இருக்குது. அந்த வைக்கி வந்து வேகமாக மேலே ஏற வந்துருச்சு. ஒரு 123 கொடுத்துருவேன், 123 கொடுத்தோன்னா ஃபுல்லாக ஹெட் அடிச்சிருவான். ஸோ வசந்த் பாய் ஹீல் பண்ணுவாயின்னா ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுவார், உட்காருவார், அப்புறம் திருப்பி ரீலோட் பண்ணுவார், ஹீல் பண்ணுவார். அட ப்ரோ ஹீல் பண்ணு ப்ரோ, அந்த பதட்டமான மூமெண்ட்லாம் எனக்கு வந்து என்ன பண்ணுறது இல்லை ப்ரோ, ஹீல் பண்ணு ப்ரோ, ஹீல் பண்ணுவோம் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பரவாயில்ல, வந்து என்னோட கீழே நானே எடுத்துறேன், அந்த பாய் ஹீல் பண்ணிட்டேன். இது வந்து அதுக்கப்புறமா நான் காட்டுறப்போ ப்ரோ ஓசி கில்லா ப்ரோ, ஓகே என் கீழே ஆட்டிய போட்டியா ப்ரோங்கிறாரு. என்ன சொல்கிறது வசந்த் பாய் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு பீஸ். இப்போ வசந்த் பாய் நாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நாக் பண்ணாங்களா, வசந்த் பாய் நாக் பண்ணிட்டாங்க. ஸோ வசந்த் பாயோட பின்னாடி சுற்றினே கிடக்குது, ஏதோ விண்டு மீன் காத்தாடி மாதிரி சுற்றினே கிடக்குது பேகு. ஸோ அவரையும் காப்பாற்றிட்டு இப்போ இதுக்கப்புறம் இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கில்லாச்சு. இந்த இடத்துல நமக்குன்னே ஒரு அளவோடு செஞ்ச மாதிரி ஒரு பக்கி வரும். இப்போ நாங்கள் ஓடுதில்ல, ஸோ அந்த பக்கி வந்து அகைன் திரும்பி நமக்குன்னே அளவோடு செஞ்ச மாதிரி வரும். சரி அப்போ எதுக்கு இந்த குளூவால் சும்மா கிடக்குதுன்னு அதையும் உடச்சு விட்டேன். ஸோ போய் தொலைது என்ன அதுக்கு வந்து அதனால் அவங்க உயால இது எடுப்பீங்க கவர் எடுப்பீங்க அப்படின்ட்டு அதையும் உடச்சு விட்டேன். ஸோ இங்கே இந்த இந்த பதட்டம் உண்மையிலே இந்த இடத்துல வந்து செம பதட்டம் வேறு லெவலில். ஐயோ முடிஞ்சிருச்சு ப்ரோ அப்படிங்கிற அளவுக்கு, ஏன்னா 11 பேர் இருக்காங்க, 9 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஓரளவு நல்லா கில் எடுத்தால் தானே கெத்தாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுனே இருந்தோம். இந்த ஜோன் வேற இங்கே இல்லை, நம்ம இடத்துக்கு இல்லை. இதை நாங்கள் ஜோன்லாம் கவனிக்கவே இல்லை. இந்த சீனில் எந்த சீனுமே ஜோனை கவனிக்கலை. இப்போ பாருங்கள் பேக்கில் வந்து டபுள் பேரல் ஆமோ இருக்குது, அது எதுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே தான் சார் அவன் அடிக்கலாங்கிறத நல்லா அடிச்சிட்டேன். அடித்த பிறகு எனக்கு இங்கே AWல ஒரு ஹெட்ஷாட்டை போட்டுவான். எங்கடா இருந்தான் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீன் முடிவு பார்த்தீங்கன்னா புஷ்ஷாக ஒருத்தன் வரும், அந்த வரான் பாருங்கள், புஷ்ஷாக ஒருத்தன் போட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கான். நான் கவனிக்கவே இல்லை, என்னடா மார்கசத்தில் உட்காந்துருக்கிருந்து அடிக்கிறீங்கிற மாதிரி AWL முச்சடிப்பான். சார் AWL முச்சடிக்க மாட்டேன் ஆம் ஒருக்கம் விட்டு சட்டு பண்ணி ஹீல் பண்ணிவிட்டு, ஏன்னா அங்கே இன்னொரு ஃபைட் போயிட்டு இருக்கும் ஃபேக்ட்ரிக்குள்ளே. ஐயோ எங்கள் கீழே ஆட்டியை போட்டுறாங்கிறா, எங்களுக்கு ஏதோ கில்லு வேணுடா அப்படின்ட்டு சட்டுனி வந்துட்டு வந்து லூட் அடிச்சுட்டு வேணா கிளம்பலான்ட்டு கிளம்புவேன். நல்லா குளூவாலாம், ஆனால் குளூவாலாம் பாரபட்சமே இல்லாமல் கிடைக்குதுயா, வேறு லெவலில் கிடைக்கிது. மேட்ச் போனோம்னா ரேங்க் மேட்ச் போனோம்னா நல்லா கிடைக்கிது குளூவால்.
ஸோ இங்கே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் அஞ்சு பேர் இருக்காங்க. ஸோ அஞ்சு பேர் ஃபேக்டில் ஒரு டீமே வரும், ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு டீமே வரும். பட் என்ன ஆனாயம் தெரியல, ஜோனை கவனிக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் ஜோனை கவனிக்கவே இல்லை. ஸோ வசந்த் பாய் கவர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அடிப்பேன், பட் எதுவுமே படாது இங்கேயும் எதுவுமே. ஒரு ஒரு 133 விழுந்துச்சா இந்த பக்கி வந்து நேராக அந்த மோக்கோ இருந்ததுனால எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே வரான் அப்படின்ட்டு. ஸோ பார்த்துட்டேன் ஒரு வழியாக, ஸோ நேராக அப்படியே வந்துடுவான். ஸோ அவனும் காலி. இப்போ அங்கே ஒருத்தர் லீடர்னு ஒரு பயம் எனக்கு கீழே எடுத்துகிட்டு நல்லா விளாடுவோம் இருக்கு, வேற விளாடுவோம் இருக்கு, அவன் எனக்கு நல்லா ஒரு முச்சு செய்வான் பாருங்க. இப்போ இப்போ வசந்த் பாய்கிட்ட வந்து அவன் தான் வந்துட்டு இருக்கான், உடையாந்துருக்கான். நான் வந்து இதெல்லாம் டேங்க்லாம் சுருட்டு இருக்கிறேன், ஜோன் வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் ஜோனை பார்க்குறோம். ஐயோ ப்ரோ ஜோன் வந்துச்சு ப்ரோ, எப்படி போகிறோம், செத்துட்டோம் ப்ரோ நம்ம. ஏன்னா கடைசி ஜோனுக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் காலி ப்ரோ நினச்சப்போ இந்த பக்கி வந்து ஃபுல்லாக குறைச்சிடும். இப்போ 47 தான் பவர் இருக்குது. இப்போ வசந்த் அடித்தார் ஹெட்ஷாட் போட்டதுனால. எட்டு ப்ரோ வண்டியாக எடுத்த வண்டியாக டைமிங், இதெல்லாம் பக்கா டைமிங்கு. நம்ம வசந்த் பாய் ஏறினதுலாம் செம்ம டைமிங்கில் ஏறினார், கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தால் கூட நான் பாடியாக இருப்பேன். நல்ல வேலை உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் அலைவு கொண்டே சுத்தமாக பார்க்கலாம், எங்களுக்கு அலைவே எத்தனை இருக்குன்னு தெரியாது. அப்புறம் தான் பார்க்குறோம் எங்களை தவிர ஒருத்தந்தான் இருக்கான் போல இருக்குது. வேகமாக போயிட்டு சரி, இந்த இதை ஏட்ராப் வந்து கவர் எடுத்துருவோம், எப்படி எய்தாப்பில் தான் இருப்பாங்க, பின்னாடி இருக்க மாட்டாங்கன்ட்டு நேராக முட்டி ஏட்ராப்லாம் கவர் எடுத்துட்டு அங்கேயே வந்து ஸ்னைப்பர் ஆகும். பின்னலேருந்து அடிக்கிறான் ப்ரோ அப்படினா க்ளூ ஆள போகிறான், க்ளூ ஆள போகிறான், வண்டியில் போகிறான், உழுவ மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் எய்ம் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா வந்து குத்து மதிப்பாக தான் அடிப்பாங்க, எதுக்கானே தெரியாது, குத்து மதிப்பாக அடிப்பேன். செம்மையாக வந்துடும். வேறு லெவலான பூயா பார்த்தீங்கன்னா நான் 9 கிலோ வசந்த் பாய் ஒரு 7 கிலோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 16 கிலோ. பட் இந்த சுச்சுவேஷனில் வந்து இவ்வளோ தான் எடுக்க முடியும் போல இருக்குது. எப்போனா வந்து இந்த ரேங்க் சீசன் முடிகிறப்ப, ஏன்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் அடித்து செத்துக்கிறாங்க. ஒன்று நம்ம எல்லா இடத்தையும் ஒன்று நம்ம இதுலேயும் அப்சுலேட்லேயும் இறங்கணும், பீக்லேயும் இறங்கணும், கிளாக் டவர்லேயும் ஒரே நேரத்தில் இறங்கினா மட்டும் தான் அடிக்க முடியும். ஆக்சுவலாக டைமண்டில் இருந்து டைமண்டில் இருந்து என்ன வந்து இப்படி மைனஸ் ஆகி மைனஸ் ஆகி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் புதுசாக இருந்திருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், பபாய் கைஸ்.